Hi friends, welcome to Haruma Home Cooking Channel. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சமையலுக்கு தேவையான 5 சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் அதே நேரத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படினா கீழே உள்ள レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரும் பெல் சிம்பளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிን கொடுத்துட்டீங்கனா நம்ம சேனல்ல போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துட்டே இருக்கும். இதனால நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடுகளிலுமே சாம்பார் எப்பவுமே நம்ம வைக்கிறது தான். சாம்பார் வந்து அதிகமான குவாண்டிட்டியோடையும் அதே நேரத்துல ரொம்ப சூப்பரா டேஸ்டியாவும் இருக்கிறதுக்காகவும் அதே நேரத்துல சாம்பார் ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்னு இருக்கு. அது என்னன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அளந்து போட்டுக்கலாம். இப்ப நான் எங்க வீட்ல எப்பவுமே 1.5 அளவுக்கு அதாவது இது வந்து 100 கிராம் நான் 150 கிராம் பருப்பு வந்து எப்பவுமே போடுவேன். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படினா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுபருப்பு. சிறுபருப்பை எடுத்து இப்படி லைட்டா நம்ம மேலாப்ல போட்டுக்கலாம். மேலாப்ல போட்டா ஒரு அளவு தெரியும். இந்த மாதிரி லைட்டா மேலாப்ல போட்டு வச்சிருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பாரோட குவாண்டிட்டியை உங்களுக்கு அதிகப்படுத்தவும் அதே நேரத்துல சாம்பார் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சாம்பாருக்கு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு வர போறோம். எப்பவுமே வந்து சிறுபருப்பு ரவை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதை வந்து சிம்ல வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்க சாம்பாரோ பொங்கலோ கூட்டோ எது பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பச்சையாவே யூஸ் பண்ணீங்கன்னா பருப்பு வந்து சீக்கிரம் வண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாம அது ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். ஒரு மாதிரி அது ஒரு பசுறு வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு கூட சிலருக்கு வந்து பிடிக்காது. சிறுபருப்புல பண்ணனா நான் விரும்பி அந்த அளவுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வறுக்காம யூஸ் பண்றதுதான். வறுத்தீங்கன்னா சுவையாவும் இருக்கும் அதே நேரத்துல இதுல சீக்கிரம் வண்டு வராமையும் இருக்கும். அதனால எப்பவுமே வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி சிம்ல போட்டு கடாயில வறுத்து எடுத்துக்கோங்க. சிறுபருப்பை நம்ம ஸ்டோர் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம், நிறைய பேர் அப்படியே மூடி வச்சிருவோம். நீங்க அந்த மாதிரி அப்படியே மூடி வச்சீங்கன்னா கண்டிப்பா இதுல எறும்பு வந்துடும். நீங்க இந்த மாதிரி ஒரு கவர் வந்து நல்லா டைட்டா போட்டு சில்வர் பாக்ஸ்ல நீங்க வந்து ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு பூச்சி வந்து எறும்பு வந்து டக்குன்னு போகாது. பூச்சியில எறும்பு இது எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். சிறுபருப்புக்குன்னு இல்ல ரவை கோதுமை மாவு அந்த மாதிரி எறும்பு வர ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கவர் போட்டு வச்சிருங்க. பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்ப இதுல வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சையவே ஆட் பண்ணிக்கோங்க. இது பருப்போட சேர்ந்து வேகும் பொழுது பாத்தீங்கன்னா நல்லா வெந்துடும். உங்களுக்கு கசப்பு தெரியாது. அதே நேரத்துல சாம்பாரும் கெட்டு போகாம இருக்கும். என்னோட ரொட்டீன் வீடியோ பிளாக் பார்த்தவங்க எல்லாருமே இதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ரொம்ப நாளா இந்த டிப்ஸ் நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு அது வெந்தயம் கொஞ்சம் போட்டு தான் நான் எப்பவுமே வேக வைப்பேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்து டக்குன்னு கெட்டு போகாம இருக்கும். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சீரகம். இதையும் பச்சையாவே போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே பச்சையா வெந்து நல்லா வரும்பொழுது பாத்தீங்கன்னா சாம்பார் செம்ம டேஸ்டா இருக்கும். ஹோட்டல்ல வைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டே தெரியாது. நீங்க இந்த மெத்தட்ல சாம்பார் வச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு வந்து பாத்தீங்கன்னா நான் தட்டி வச்சிருக்கேன். சிலர் வந்து முழுசா போடுவாங்க. நீங்க முழுசா போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வேகம் வேகாம போயிடும். இந்த மாதிரி நீங்க தட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆயிடும். மூணு பச்சை மிளகா இப்ப அல்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க இந்த இது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா பச்சை மிளகா போட்டீங்கன்னா நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் சாம்பார். கொஞ்சமா பெருங்காயமும் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமா விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப விளக்கெண்ணெய் இல்ல அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா பொடியா நறுக்குன்னா ஒரு தக்காளி. ஒரு ஒருத்தர் முழுசு முழுசா போட்டுருவீங்க. முழுசு முழுசா போட்டீங்கன்னா என்ன ஆகுனா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து தனியா போட்டுருவாங்க. அது டேஸ்டும் இருக்காது. இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கி போட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும்.
சாம்பார் வெங்காயம் போடுற மாதிரி இருந்ததுன்னா அதை வேணா நீங்க முழுசு முழுசா போட்டுக்கோங்க. இது வந்து பெல்லாரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இந்த இத வந்து நீங்க உடனே வந்து வேக வைக்க கூடாது. இது நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுங்க. இந்த மெத்தட்ல நீங்க சாம்பார் வச்சீங்கன்னா உங்க சாம்பார் கெட்டு போகாமையே இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். நீங்க சாம்பார் பொடி போட்டு வைக்கும் பொழுது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துக்கு நீங்க புளி கிரேவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப வந்து எல்லாரும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்த ஒரு ஃபேமிலியா தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம நிறைய புளியை எடுத்து வேஸ்ட் பண்ணவும் முடியாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டே வந்து புளியை ஊற வச்சுட்டு காலையில ஒரு கொதி போட்டுட்டு நல்லா வந்து அது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா வடிகட்டி வச்சுட்டேன்னா ஒரு வாரம் நல்லா கெட்டு போகாமே இருக்கும். இப்ப நான் வந்து நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். கொதிக்க வைக்கிறதன் மூலமா பாத்தீங்கன்னா புளியோட அந்த பச்சை வாசனையும் போயிடும். அதே நேரத்துல வந்து புளி அந்த கிரேவி பாத்தீங்கன்னா சட்டுன்னு கெட்டு போகாம இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் நீங்க ஒரு வாரம் தான் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அதனால இந்த மாதிரி புளி கிரேவி வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு புளி, நீங்க எந்த அளவுக்கு ஒரு வாரத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டுல வந்து கடலை மாவு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க, சிலர் வந்து கடலை மாவு வந்து யூஸ் பண்ணாமே வச்சுப்பீங்க. கடலை மாவு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். என்னோட சமையலுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீங்க தக்காளி சாம்பார் வைப்பீங்க பாத்தீங்களா, அப்ப வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு யூஸ் பண்ணி தக்காளி சாம்பார் வச்சாலும் சரி, இந்த மாதிரி நீங்க வந்து புட்டு பண்றீங்க சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் செமி கிரேவியா இருக்கணும் அப்படின்னு பொழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிரேவியும் நல்லா டேஸ்டியா இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு கிரேவியும் நல்லா வந்து நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லா ஆண்டு வரும். இப்ப இதுக்கு மட்டும் இல்ல, நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கூட நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் தொக்கு மாதிரி பண்ணுவோம் பாத்தீங்களா, நான் ரோஸ்டுக்கு சொல்ல தொக்குக்குமே நீங்க ஒரு ஸ்பூன் போட்டுட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல எப்பவுமே வந்து அந்த மாதிரிதான் பண்ணுவோம். அதனால வந்து நீங்க ஒரு கிலோ அளவுக்கு மட்டும் நல்லா வந்து வெயில நல்லா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கூட காய வச்சுக்கோங்க. உங்களோட வெயிலோட பொறுத்து இப்ப வந்து பனிகாலம்ன்றதுனால ஒரு அஞ்சு நாள் கூட நீங்க காய வைக்கலாம். இப்ப வெயில் இப்ப இல்ல, வெயில் இருக்கும் பொழுது நான் சொல்றேன் இந்த பனிகாலத்துல. இப்ப இதே நல்ல வெயில் காலத்துல காய வைக்கிறீங்க அப்படின்னா ஒரே நாள்ல காஞ்சிரும். ஒரு நாள் காய வச்சுட்டு நீங்க அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா இதனால ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஈரக்கை போடாதீங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணீங்கன்னா பூச்சி எதுவுமே வராது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷுக்கு வந்து கண்டிப்பா இது கை கொடுக்கும். பருப்புக்கான ஒரு டிப் தான் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன்ல போடுற துவரம் பருப்பு. ஃபர்ஸ்ட் நான் கூட இந்த துவரம் பருப்பை வாங்காமே தான் இருந்தேன். இது தட்டத்தட்டையா இருக்கிறதுனால நல்லா இருக்க மாட்டேங்குதே அப்படின்றதுனால இதை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இதுல வந்து எப்படியும் தூசி தும்பு இருக்கும். நீங்க நல்லா பொடைச்சிடுங்க. பொடைச்சிட்டு இது நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வறுத்து வச்சுட்டீங்கன்னா நீங்க சப்பாத்திக்கு டால் பண்ணலாம், இட்லி தோசை அந்த மாதிரி செய்றீங்க அதுக்கு சட்டுன்னு ஒரு சாம்பார் மாதிரி இதுலயே நீங்க வச்சுக்கலாம். நீங்க அந்த அரிசி பருப்பு சாதம் எல்லாம் செய்யும் பொழுது இந்த பருப்பு வந்து அதிகமான அளவு போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. சாம்பார் சாதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கு. நீங்க வந்து இந்த பருப்பை வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுல நீங்க வடை கூட செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம அதே நேரத்துல கிடைச்ச பருப்பை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதனால பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப தோரம் பருப்பு நிறைய ரேட் விக்குது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் அது நல்ல வசதியா இருக்கும். இட்லிக்கு எப்பவுமே நம்ம உளுந்து ஊற வைப்போம். உளுந்து வந்து சில நேரத்துல நீங்க ஊற வைக்க மறந்துடுவீங்க. அந்த மாதிரி டைம்ல உளுந்து ஊற வைக்கணும்னா கஷ்டமா இருக்கும். அதனால எப்பவுமே என்ன பண்றீங்க அப்படின்னா இட்லிக்கு உளுந்து இட்லி அரிசி ரெண்டுத்தையுமே உடனே எடுத்து வச்சிருங்க. உடனே உடனே ரெண்டுத்தையுமே ஊற வச்சிருங்க. ரெண்டுமே மூணு மணி நேரம் ஊறுச்சுனாலே போதுமானது. மூணு மணி நேரத்துக்கு மேல நீங்க உளுந்தையும் சரி அரிசியும் சரி ஊற வச்சீங்கன்னா அதுல கொஞ்சம் கொஞ்சமா புளிப்பு ஏற ஆரம்பிக்கும்.
நீங்க ஒருவேளை 5 மணி நேரமோ இல்ல நைட் ஃபுல்லாவோ ஊற வச்சீங்கனா நல்லா புளிப்பு ஏறிடும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா மாவு வந்து சீக்கிரமா புளிச்சு போய்டும், வேஸ்டா போய்டும். அது நீங்க சீக்கிரம் சீக்கிரம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 3 மணி நேரம் ஊற வச்சு நீங்க வந்து மாவு அரைச்சு வெச்சிட்டீங்கனா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் மாவு உங்களுக்கு புளிப்பு இல்லாம நல்லாவே இருக்கும். நான் வந்து 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுவேன் மாவு. என்னோட மாவு வந்து புளிச்சே போகாது, ஃப்ரிட்ஜ்லயே தான் வெச்சிருப்பேன். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படினா ரெண்டுதியுமே உடனே எடுத்து எல்லாமே ஒரே நேரத்துல ஊற வச்சிருவேன். அந்த மாதிரி இப்ப 1 கிலோ அரிசிக்கு வந்து வெந்தயம் பாத்தீங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க வெந்தயம் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இட்லி மாவுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க. தோசை மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க. இப்போ 1.5 ஸ்பூன் போட்டு நம்ம தோசைக்கு மாவு அரைச்சோம்னா மாவு வந்து கசக்காதா அப்படி நீங்க நினைக்காதீங்க. மாவு வந்து கசப்பெல்லாம் இருக்காது. தோசை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மொறு மொறுன்னு சூப்பரா வரும். உளுந்து கூட நீங்க வந்து இட்லிக்கு போடுறதை விட ஒரு கால் அழாக்கு குறைவாவே போட்டுக்கலாம். இது 1.5 அழாக்கு நம்ம 1.5 ஸ்பூன் போடுறதுனால பாத்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி வரும். நல்லா ஊற வச்சிருங்க வெந்தயத்தை. ஒரு முடிஞ்சா நைட்டே கூட நீங்க ஊற வச்சிடலாம். ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, வெளியே வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்க காலையில அரைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மாவு வந்து நல்லா பொங்கி நல்லா பந்து மாதிரி வரும். சில நேரத்தில் வந்து நம்ம என்னதான் உளுத்தம் பருப்பு போட்டு அரைச்சனாலும் இட்லி வந்து பார்த்திங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்பவும் போடுற அளவுலே போட்டுட்டு இதோட கூடையே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கூட விதை, இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்ல அட்டாச் பண்ணி விடுறேன், தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க இதை உளுந்தோட போடக்கூடாது. உளுந்தோட போட்டீங்கன்னா அது உளுந்த வந்து பொங்க விடாது. இதை வந்து நீங்க அரிசியோட போட்டு ஆட்டினீங்கன்னா தான் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். உளுந்தோட போட்டீங்கன்னா டேஸ்ட் மாறிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது.